ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான டிஏஎம்எல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சண்டே, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கார்த்திகை மாதம் முடிஞ்சு இப்போ தான் நான்வெஜ் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். கார்த்திகை முடிஞ்சதுக்கப்புறம் மார்கழி இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டோன்னா குட்டீஸும் ரொம்ப இதுவாகிடுவாங்க. அதனால் கார்த்திகை மட்டும் சாப்பிடாமல் இருந்து விரதத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படின்றதுனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறம் கோதுமை அல்வா பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் எடுக்கிறேன், அதனால் ரொம்ப ரேராக தான் செய்வேன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ரவா உப்பாவும் கொஞ்சமாக சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ண போகிறேன். ரவா உப்புமா தான் செய்யலான்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா குழிப்பணியார மாவு கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் இட்லி மாவு இருந்தது, அதனால் இட்லி ஒரு பக்கம் ஊற்றிருக்கேன், குழிப்பணியாரமும் செஞ்சிட்ருக்கேன். இங்கே வந்து காரச்சட்னி ரெடி பண்ணி நான் வச்சிட்டேன். இப்போ இந்த வேலை போயிட்டுருக்கு, இந்த டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் வரேன். 1 kg அளவுக்கு சிக்கன் இது. இப்போ நம்ம இதில் வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் ரேட்டெல்லாம் அதிகம். இப்போ வெங்காயத்தை நிறைய போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் நம்ம அந்த டேஸ்ட்டை கொண்டு வரத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து இதில் நான் 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சும்மா இதில் வந்து காரம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து சக்தி சிக்கன் மசாலா பொடி, அதை ஆட் பண்ணிக்கிறேன் 1 spoon அளவுக்கு. இது எல்லாமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 cup அளவுக்கு நல்ல தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இன்னும் நான் ரெடி பண்ணல, சிக்கன் வாங்கிட்டு வந்ததுனால இதை அப்படியே வைக்க வேண்டாமே, மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் அதை ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி 2 கட்டு, அதில் இருக்க காம்பு பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது சும்மா ஒரு கை அளவு வரும். இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்ல. 1/2 முடி தேங்காவை நான் பால் எடுக்க போகிறேன், இன்னும் எடுக்கலை வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 spoon அளவுக்கு சோம்பு நான் ஆட் பண்ணுறேன். 1 spoon ஷாஜீரா, இது ஷாஜீரா சீரகம் கிடையாது. 3 ஏலக்காய் போடுறேன், 3 பச்சை மிளகாய், 1 piece அளவுக்கு இஞ்சி, 1 பெரிய பூண்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம், இது குட்டி குட்டி வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் 1 வெங்காயம் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் 12 வெங்காயம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் வேக வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி அலசி வச்சுருக்கேன் தண்ணி. நான் வந்து 6 அழாக்கு வந்து இதில் அளந்திருக்கேன். 6 அழாக்கு வந்து பிரியாணி அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து 1 அழாக்குக்கு தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். என்னோடய குக்கர் 6 விசில் தான் வேகும், அதனால் நான் 1/6 விசில் போட போகிறேன். இப்போ நான் இதை அரைக்க மறந்துட்டேன், இதை வந்து நான் அரைச்சிட்டும் வரப்போகிறேன். இப்போது
பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வேகணும், தேங்காய் பழம் எடுக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். கொத்தமல்லி அரைச்சாச்சு, ஆனால் திப்பி திப்பியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தேங்காய் பாலோட சேர்த்து தேங்காயோடு சேர்த்து பால் எடுத்துடலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பால் எடுத்துட்டோம்னா அதையும் வடிகட்டி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வேலையை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். குட்டீஸ் பார்த்தீங்கன்னா காடை முட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நான் இதை சமைச்சதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன். இதை வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து காடை முட்டையை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். செய்யும் பொழுது தான் அரிசியை வந்து வாஷ் பண்ணி ஊற வைக்கணும், அதனால் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் காய்ச்சும். 4 பச்சை மிளகாய் நான் எஜ்ஜு மட்டும் கட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக கட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 6 அழகு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 350 கிராம்லேருந்து 400 கிராம் அளவுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ 180 கிராம் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சுத்தமாக வெங்காயமே போடாமே இதை செய்ய முடியாது. பிரியாணிக்கு கொஞ்சமாவது வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். அது வரைக்கும் வதக்கிட்டு வரப்போகிறோம். இப்போ நான் வெங்காயத்துக்கு பதிலாக தக்காளி மட்டும் அதிகமாக எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா கரையணும். தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். தக்காளியும் கரைஞ்சிருச்சு. நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து தனியாத்தூளோடு நான் கலந்து அரைச்சி தான் வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா 1-5 நிமிஷம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சதில் கொஞ்சோண்டு காடை மசாலாவுக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன். நம்ம இப்போ மசாலா எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல, அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இதையும் போடலைன்னா சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்காது. வந்து நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். மசாலாலாம் நல்லா வதங்கணும். வேக வச்சு சிக்கன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வந்துடுங்க. மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரிசி ஆட் பண்ண போகிறேன். தண்ணியே இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். உடையாமல் வதக்கிக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா வதக்கியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம். இது எப்படியும் சிக்கன் வேக வெந்ததோடு சேர்த்து 1.5 டம்ளர் அளவுக்கு வரும் இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி. அதனால் இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்து ஊற்ற போகிறது பார்த்திங்கன்னா 11 கிளாஸ் ஊற்றணும். அதனால் நான் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இதையே நான் அளந்து ஊற்ற போகிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1.5 டம்ளர் சொன்னேன், இதோட சேர்த்து 6 கணக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம 4 ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம சுடு தண்ணி தான் விடணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால நமக்கு கணக்கு வரணுன்றதுக்காக நான் பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தான் சீக்கிரமாக குக்கும் ஆகும். இந்த ஸ்டேஜில் உங்கள் உப்பு காரெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எது கம்மியாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு கம்மியாக இருக்குது, காரமும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து தண்ணி கொதிக்கலைன்றதுனால கொதிக்கும் போது அதோடய பச்சை வாசனை வந்து போயிடும், உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் ஒரு கால் கரண்டி அளவுக்கு திருப்பியும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நீங்கள் பயப்படாதீங்க, இப்போ இது கொதித்து அது நம்ம தம் போடுறதுக்குள்ளே அந்த மிளகா வெடிப்பு வாசனை வந்து போயிடும். இதை மூடிடலாம். அந்த பக்கம் காடை முட்டையும் வெந்துருச்சு, அதை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். கரண்ட்டு போயிடுச்சு, பிரியாணி பார்த்திங்கன்னா தம் போடுற ஸ்டேஜில் இருக்குது. நான் அந்த பக்கம் தவா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தவா வந்து நல்ல ஹையில் இருக்குது. இதை தூக்கி இது மேலே வச்சுருக்க கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடிட்டு வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கர் வைக்க போகிறேன். கரெக்டாக 15 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. காடை தொக்கு ரெடி பண்ணிடலாம். முட்டை வேக வச்சு நான் உரித்து வச்சுட்டேன். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தொக்குன்றதுனால வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அதுக்காக 2 உப்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு வந்துடலாம். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு வந்துடலாம். பெரிய தக்காளியை நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவிக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள். தம் வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம 2 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இந்த பக்கமும் மசாலாவும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்குச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதை விட ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பிரியாணியும் நல்லா சூப்பராக குக் ஆயிருக்கு, நல்லா உதுருதுரா இருக்கு பாருங்க. மசாலாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க காடை முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரமும் நான் கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருக்கேன், அதை வாஷ் பண்ண போகிறேன். அந்த வேலையும் முடிக்க போகிறேன். இப்போ முட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் இறக்கிட போகிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம துவிக்கலாம். இப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சுட சுடன்னு கம கமன்னு பிரியாணி ரெடியாக இருக்குது. இதோட கூடிய காடை முட்டையும் ரெடியாக இருக்குது. தயிர் பச்சடியோட நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஏன்னா நல்லா பசி எடுக்குது, கம கமன் வாசனை வேறு தூக்கிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லி நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துடுங்க. இப்போ நான் வந்து பிஜியான் கேஸ் ஸ்டவ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இப்போ வந்துருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ ஆஃப் நடுவில் கெஸ்ட் வந்ததுனால என்னால் தொடர்ந்து ஷூட் பண்ண முடியல. கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணுமே அப்படின்றதுக்காக மஞ்சள் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே வந்து இனி நான்வெஜ் நான் வைக்க மாட்டேன், ஏன்னா சுத்தமாக தொடச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நைட்டுக்கும் சேர்த்தே சமைச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. நான் வந்து இன்னும் ஸ்வீட்டே பண்ணவே இல்லை, திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால் என்னால் பண்ணவும் முடியல. அதனால் வீட்டில் இப்போது கேஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி அடுக்கிட்டு வீடெல்லாம் நீட் பண்ணி பெருக்கி வச்சுருக்கேன். நாளைக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நான் எப்படியும் சாப்பாடு இங்கே வச்சு தான் கட்டுவேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேலையை தான் முடித்து வச்சுருக்கேன். என்னால் ஸ்வீட் பண்ண முடியுமான்னு தெரியல, இப்பயே டைம் வேறு ஆயிடுச்சு, எனக்கு காலும் வலிக்குது, நிற்கவும் முடியல என்னால். நாளைக்கு முடிஞ்சால் இன்றைக்கி பண்ணி உங்களுக்கு இதோடையே அட்டாச் பண்ணி விடுறேன், இல்லைனா நாளைக்கு பண்ணி தான் அட்டாச் பண்ணுவேன். இப்போயே சொல்லிட்டேன் நான், ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 8:30 ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு காய்கறி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன், கொஞ்சம் டைம் நல்லாவே ஓடி போச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸோட சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து பண்ணலை. இந்த பிஜியான் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நம்ம கௌரி மேடம் தான் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2699 ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருந்தது. நாங்கள் வந்து அன்றைக்கி புக் பண்ணல, மறுநாள் போயிட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுநாள் போய் பார்த்தோன்னா அதில் வந்து 5000 சில்லறை எவ்வளோ இருந்தது. அதனால் நான் புக் பண்ணாமல் விட்டுட்டேன். இது இல்லாமல் நான் இன்னொரு 3 கேஸ் ஸ்டவ் வாங்கி ரிட்டர்ன் போட்டேன், எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. பிஜியான்லேயே பார்த்தீங்கன்னா 3 பர்னர் வச்ச மாதிரி நான் ஆர்டர் பண்ணால் அதுவும் வந்தது. ஆனால் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் கவனிக்கலை, அது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. இங்கே ஒரு கேஸ் பர்னர், இங்கே ஒரு கேஸ் பர்னர் அப்படி இருந்தது. கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் வச்சு சமைக்க நமக்கும் வசதியாக இருக்கும், அது வந்து நான் கவனிக்க மறந்துட்டேன். அதனால் அதையும் நான் ரிட்டர்ன் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவரெடி, அதாவது பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, எவரெடி பேட்ரி, அந்த கம்பெனி வாங்கியிருந்தேன். அந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. யோசித்தேன் இந்த கேஸை வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி. என்னோடய சிஸ்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வாங்கிறதுக்கு வாங்காமையே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அதையும் திருப்பி ரிட்டர்ன் போட்டேன். இப்போ வந்து இது ஆஃபர் ரேட்டுக்கு வந்தது, 3699 ரூபான்ற மாதிரி வந்தது. அதனால் நான் புக் பண்ணி வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சண்டே நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2699 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து 900 ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட் வருது. இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் ஏன் 4 பர்னர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இடம் சேவ் ஆகுமே அப்படின்றதுனால தான். எனக்கு 3 பர்னர் வைக்கும் பொழுது இது வரைக்குமே வந்துடும், பாத்திரம் தேய்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால தான் 4 பர்னர் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ 4 பர்னர் ஒன்றும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் இடமும் நல்லா சேவாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து கிளாஸ் டாப் தான் யூஸ் பண்ணேன், இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் மறுபடியும் இதே மாதிரியே வாங்கிக்கிட்டேன். இது க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும், ஏதாவது சிந்திட்டால் கூட லைட்டாக தொடச்சி விட்டோம்னா அது க்ளீன் ஆகிடும், அதனால் நான் இது மாதிரி வாங்கிக்கிட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது வேறு ஒரு பிளானாக போய் முடிஞ்சிடும். நான் வந்து இன்றைக்கி என்னோடய டே வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் என்னோடய நாள் இன்றைக்கி வேறு மாதிரி போயிடுச்சு. நான் ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணேன், ஆனால் என்னால் கடைசி வரைக்கும் ஸ்வீட் பண்ணவே முடியல. கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நடுவில் உங்களுக்கு ஷூட் பண்ணல, நான் காய்கறி கடைக்கு போனேன், வெளியில் கொஞ்சம் லாங்கில் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன், பேஸ்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு, அதனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஓடிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் என்னோடய கோலமாவு வேற காலி ஆயிடுச்சு. கோலமாவும் வந்து அதை ரெடி பண்ணி பச்சரிசி மாவு ரெடி பண்ணணும், அதனால் நான் மில்லுக்கு போயிட்டு மாவு அரைச்சி அதை அரிசி மாவும் கோலமாவும் மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணேன். எல்லோரும் உடனே சொல்வீங்க, அரிசி மாவில் தானே கோலம் போடணும், கோலமாவோட மிக்ஸ் பண்ணுறீங்களே அப்படின்னாதீங்க. இது வந்து நம்ம பூஜை ரூமில் போடுற கோலம் மட்டும்தான் வந்து அரிசி மாவில் போடலாம் நம்ம. இப்போ இது வெளியிலன்றதுனால இப்போ ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா காக்கா குருவி
அப்புறம் எறும்பெல்லாம் வந்து எதுவும் சாப்பிடாது. அதனால் நீங்கள் வந்து பூஜை ரூமில் போடுறது இல்லை காக்காவுக்கு வைக்கிறதுலாம் தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து நான் கோலம் போடுறதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால தான் என்னால் வந்து கண்டினியூவாக எதையும் ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து போட முடியாமையே போயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you so much for watching, friends. Take care. Bye bye. Happy cooking. Ta-ta.